ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆகாஷ் 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல மூணார் பிளாக் தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் மூணார் போயிருக்கும்போது ரெண்டு ரெசார்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரெசார்ட் வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இது வந்து செகண்ட் ரெசார்ட், பிராட்பீன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சல்லேருந்து உங்களுக்கு 2-3 kilometers இந்த ரெசார்ட் வந்து உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்க நான் ஸ்டே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல வந்து டீடைல்டா ஃபுல்லா வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். இந்த ரெசார்ட்ல ஃபுட்ஸ் எப்படி வந்து கொடுக்குறாங்க, ரூம் டைப்ஸ் என்னெல்லாம் அவைலபிளா இருக்கு, என்ன மாதிரி அமினிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க, எப்படி சர்வீஸ் இருக்கு அப்படின்னா டீடைல்ல அந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். அங்கே வச்சிருக்காங்க. அங்கதான் பஃபர்ட் கொடுக்கறதா வந்து டைமிங்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க. ரெசார்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுத்துறாங்க. அது போக உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்டும் இங்கே வந்து அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 days வந்து எலஃபன்ட் பேச்சேஜ்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அதுக்கான ரிவ்யூ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், மேலே லிங்க் கொடுக்குறேன், இல்லை கீழே கொடுக்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஏதாவது ஆன்டிக் ஏதாவது வாங்கணும், கேரளா ரிலேட்டடாக நினச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பில்டிங்ஸ் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் தான் வந்து கட்டியிருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். கார்டனும் பார்த்தீங்க அப்படின்னா செமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப க்ரீனிஷாக சுற்றி வந்து அந்த மவுண்டைன் வியூஸே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஈவினிங் டைம்லாம் வந்து டீ குடிச்சிட்டு அப்படி நம்ம வந்து உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இடம். நெக்ஸ்ட் ரிசப்ஷனுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தோம் அப்படின்னா பிளே ஏரியா வந்து வச்சிருக்காங்க. ஸோ பிளே ஏரியா கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, எப்படி இருக்கும் ஏன்னா 4-star மென்ஷன் பண்ணால் எல்லாருக்குமே வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான், ஏன்னா வந்து உள்ள 2 கேரம் போர்டு, ஒரே ஒரு டேபிள் டென்னிஸ், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணாத மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருந்துச்சு. மெயினாக அந்த ரிசார்ட் புக் பண்ண ரீசன் என்ன அப்படின்னா இந்த கார்டன் வியூ தான். ஸோ ஈவினிங் டைம் மூணார் கிளைமேட்டில் நீங்கள் நடக்கிறதுக்கு இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கிளைமேட்டும் நீங்கள் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா லேண்ட்ஸ்கேப்ஸில் வந்து கட்டியிருக்காங்க, சுற்று மவுண்டைன் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நம்ம இப்போ கிளாசிக் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு இப்போ வந்து அப்படியே ரூம் டூர் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம காட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெளியேந்து லுக் வந்து இருக்கும். இப்போ உள்ளே எப்படி என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்த்துடலாம். ரூம் கிளைண்ட்ரோனே ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அந்த ஹாலில் தான் டிவி வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் டிவி தான், ஸ்மார்ட் டிவி கிடையாது, 40-inch கொடுத்துருக்காங்க. தமிழ் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேனல் கூட வரல, எல்லாமே வந்து உங்களுக்கு மலையாளத்தில் தான் வருது, ஏன்னா கேரளாவில் இருக்கனால. கிளாஸில் டைனிங் டேபிள் வச்சிருக்காங்க, சோஃபா கொடுத்துருக்காங்க. மேலே ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா தட்டோடு பதிச்சிருக்க மாதிரி தான் அப்படியே வந்து ரூஃப் இருந்துச்சு, ஃப்ளாட்டாக வந்து கொடுக்கல. உள்ள கபோர்டு பார்த்தோம் அப்படின்னா லாக்கர் இருந்துச்சு, உங்களுக்கு ஸ்லிப்பர் கொடுத்துருக்காங்க, அயன் இருந்துச்சு, அயனிங் போர்டு கொடுத்துருக்காங்க. ரூம் இன்டீரியர் வந்து 3-star லெவலுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் எல்லாமே வந்து உள்ள சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கிளாஸ் மிரர் வந்து வச்சிருக்காங்க டிவி பக்கத்தில், அது பக்கத்தில் கெட்டில், காஃபி பவுடர், மில்க் பவுடர் எல்லாமே வந்து அங்கேயே வந்து வச்சிருக்காங்க. வாட்டர் கேன் வந்து 4 water கேன் வந்து கொடுத்தாங்க, RO வாட்டர் எல்லாமே வந்து குடிக்கிறது நல்லா தான் இருந்துச்சு. ரூம் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக இருந்துச்சு, உங்களுக்கு பெட் மட்டும்தான், காட் போடுற மாதிரி தான் மட்டும்தான் இடம் இருந்துச்சு. அங்கே ஏசி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தாங்க. மூணாரில் சில நேரம் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதுக்காக உங்களுக்கு ஏசி ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லாவே இருக்குது. அங்கேருந்து ஒரு மிரர் வந்து வச்சிருக்காங்க, அங்கேருந்து வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ரூமில் உள்ள மேட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஹார்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஸ்லீப் அப்போ.
ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் 4-star என்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுப்பாங்களோ அது எல்லாமே அப்படியே வந்து கொடுத்துருந்தாங்க. 24 hours வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. ஹேர் ட்ரையர் வந்து மிஸ் அவுட் ஆச்சு. அது போக டாய்லெட் அசசரிஸ் எல்லாமே வந்து என்னெல்லாம் தேவைப்படுமோ மேனிட்டேரியனுமோ அது எல்லாமே வந்து அவங்க நேம் போட்டே வந்து ஓன் பிராண்ட்ல வந்து வச்சிருந்தாங்க. ஓவராலா ரூமோட ரேட்டிங் கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு காட்டேஜ் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒரு காட்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 4 rooms இருக்கு. கீழே வந்து 2 room கொடுத்துருக்காங்க, மேலே 2 room வந்து கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் புக் பண்ணது வந்து நார்மல் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம், கிளாசிக் ரூம். இது போக நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுனா அவைலபிளாக இருக்கு. எல்லாமே வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வாக் போயிட்டு வந்து ஒன்றுனா வந்து பார்த்துடலாம். பிராட்பீன் ரெசார்ட்ல வந்து ஆயுர்வேதிக் ஸ்பா வந்து அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு டைட்டிலே பார்த்தோம் அப்படின்னா ரெசார்ட் அண்ட் ஆயுர்வேதிக் ஸ்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி செக் இன் பண்ணப்பே வந்து டீடைல்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அது போக ரூமுக்கு ஒரு லேடி வந்துட்டு உங்களுக்கு கேட்லாக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க, என்னென்ன மசாஜ் வந்து என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்குற பில்டிங் வந்து ஸ்பா பில்டிங் தான். ஸோ இது வந்து கேரளாவில் உள்ள ஆத்தென்டிக் பில்டிங் எப்படி கெட்டுவாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து கெட்டி உங்களுக்கு ஸ்பா சென்டர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 24 hours பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து அவைலபிளாக இருக்கு. எப்போ வேணாலும் நீங்கள் போயிட்டு வந்து ஸ்பா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட, அதாவது ரொம்ப முன்னாடி கெட்டினது. இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா பில்டிங்ஸ் எல்லாமே வந்து புதுசாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது என்ன டைப் ஆஃப் ரூம் பார்த்தோம் அப்படின்னா போர்டு வந்து அங்கேயே வந்து வச்சுருந்தாங்க. பாத்ரூம் டப் அண்ட் பூல் விலா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் டப் அப்படின்னா பாத்ரூமில் வந்து உங்களுக்கு டப் ஃபெசிலிட்டி வந்து கொடுப்பாங்க. பூல் விலா அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்விம்மிங் ஃபூல் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசார்ட்டில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பிளாக் போட்டிருந்தாங்க. நான் வந்து சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் ஸோ ப்ரைவேட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக வந்து இந்த ரெசார்ட் வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து அவ்வளோ காஸ்ட்லி கொடுத்து ஒரு ப்ரைவேட் பூல் வந்து ஸ்டே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ணலை. இப்போ நம்ம பார்க்கறது தான் வந்து காமன் ஸ்விம்மிங் ஃபூல். ஸோ இதுக்கான டைம் பார்த்தோம் அப்படின்னா 7 AM to 7 PM. பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பழசாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து பிளே கிட்ஸ் ஏரியா. ஸோ இது சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா சர்க்கஸு ஊஞ்செல்லாம் விளையாடுறதுக்கு ஓரளவுக்கு ஃபெசிலிட்டி வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலேருந்து வியூ பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி ஃபுல்லாக வந்து மவுண்டைன் தான். ஸோ கிளைமேட் மிஸ்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கார்டனிங் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த சைடு இருக்க ரூம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மவுண்டைன் ஃபாரஸ்ட் வியூ தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பால்கனி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 2 chairs போட்டு நல்லா வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உட்கார்ற மாதிரி இந்த சைடு ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம புக் பண்ணது வந்து நார்மல் கிளாசிக் ரூம்னால ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஹாலு ரூம் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற டைப் பார்த்தோம் அப்படின்னா சுப்பீரியர் கிளப். இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பால்கனிலாம் வச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பின்னாடி வியூ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஓடமாக வந்து ஓடுது. ஸோ அது சவுண்டு கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அது போக வியூவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் மவுண்டைன் வியூ வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ரெசார்ட்டில் வந்து கார்டனிங் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பேமெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்து போகிறதுக்கு வந்து ரோட்ஸ் வந்து சூப்பராகவே வந்து போட்டிருக்காங்க. ஈவினிங் டைமில் கிளைமேட்டோட நீங்கள் வந்து ரெசார்ட்டை வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ள ரூம்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜர்சி விலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் ரூம்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்ஸில் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெளிவாகவே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பில்டிங் வந்து எப்படி வந்து தனித்தனியாக வந்து என்னென்ன ரூம் டைப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம ஒன்றுனா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரிசப்ஷன் பில்டிங்க்கு பின்னாடி உங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 games வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஷட்டில் கோர்ட் வந்து வச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட். வந்து வாக் போறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ரெசார்ட் சுற்றி வர்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா உங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கன்வீனியண்ட்டாக வந்து நடந்து போகிறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சின்ன அப்படியே ஓடமே வந்து தண்ணி வந்து ஓடிட்டே இருக்குது. அதுக்கான சத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேச்சர் கிளைமேட்டோட அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வந்து டீ சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த கிளைமேட்டில் அந்த வியூவில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக
சூப்பராகவே இருந்துச்சு. பட் ரேட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு டீ பார்த்தோம் அப்படின்னா 75 ரூபீஸ், ஃப்ரெஞ்ச் ப்ரைஸ் வந்து 150 ரூபீஸ் வந்து போட்டாங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து பஃபர்ட் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கேரளா ஸ்டைலில் வந்து உங்களுக்கு ஆத்தென்டிக்காக அதுவும் வச்சுருந்தாங்க. அது போக பாயில்டு எக்கு, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கான ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மெயின் டிஷ் பார்த்தோம் அப்படின்னா இட்லி, பூரி, பூத்தாப்பம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. சாம்பார், சட்னி எல்லாமே வச்சுருந்தாங்க. எனக்கு ஃபேவரட் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான். சூப்பராக இருந்துச்சு, நான் வந்து குடிச்சிட்டே இருந்தேன் எடுத்து எடுத்து. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மில்க் ஷேக்கு, சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பூத்தாப்பமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. பூரிக்கு வந்து சென்னா மசாலா வச்சுருந்தாங்க, அதுவும் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபுட்டுக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக தான் கொடுப்பேன். ஏன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அது போக டிஷ்ஷஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வெரைட்டி கொடுத்துருந்தாங்க. அதனால எனக்கு ஃபுட்டு வந்து கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை தான். அது போக இந்த ரெசார்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வியூ தான். ஸோ இந்த உட்காந்துட்டு சாப்பிட்ற வியூக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த ரெசார்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக போகலாம். அதுவும் நீங்கள் கிளைமேட்டோடு என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா அந்த மிஸ்டோட வரும்போது இந்த இடமே வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உள்ள அந்த லேக்கில் வந்து பெடல் போட் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பஃபர்ட் வந்து உங்களுக்கு 50-50 தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மித்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக ஆல்ரெடி வச்சிருந்தது தான் அப்படியே வந்து வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்டு அப்புறம் வந்து சைடிஸ் இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மில்க் ஷேக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராபெரி வச்சுருந்தாங்க, அன்னைக்கு வெனிலா வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து 4-5 கப் வந்து குடிச்சிட்டே இருந்தேன். மித்தபடி எல்லாமே வந்து காமன் தான் உங்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து இட்லி, தோசை, பூரிக்கு வந்து சென்னா மசாலா முன்னாடி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குமே அது வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் அஸ் யூஷுவல் வந்து டீ காஃபி வந்து வச்சுருந்தாங்க. ரெஸ்டாரண்ட் வந்து உள்ளே வந்து நல்லா இல்லைனாலும் வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தனால 2 டேஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே உட்காந்து தான் வந்து சாப்பிட்டோம். மதியான ஃபுட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதாவது டின்னராக இருக்கட்டும், லஞ்சு ரெண்டுமே வந்து மெனு கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து ரொம்ப கூட தான் இருந்துச்சு. ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் ரேட்டே வந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதனால் வெளியே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் அஞ்சலில் மெயின் ஜங்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ரொம்ப சீப்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக வந்து ஃபுட்டு வந்து கிடைக்குது. ஸோ அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து நைட் ஃபுட்டும் இல்லை மதியான ஃபுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிராட்பீன் வந்து யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த நேச்சர் வியூ வந்து பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா உள்ள கார்டனாக இருக்கட்டும், உள்ளே வாக் பண்ணுறது, கிளைமேட்டோட என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வாக் அரவுண்ட் வர்றதுக்கு. என்னோட பர்சனல் ரேட்டிங் இந்த ரெசார்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3.8 out of 5. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ரெசார்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த கிளைமேட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசார்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த ரெசார்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.